சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகளின் சின்னங்கள் பொறித்த கொடிகள் தோரணங்கள் பதாகைகள் என திருவிழா கோலம் பூண்டுள்ளது. ஆனால் மதுரை அருகே உள்ள ஒத்தவீடு என்ற கிராமத்தில் மூன்று தலைமுறைகளை கடந்தும் தற்பொழுது வரை கட்சி கொடிகள் தோரணங்கள் சின்ன வரைபடங்கள் பிளக்ஸ் பேனர்கள் அமைக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இன்றளவும் கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கிராமத்தில் பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளால் கிராம ஒற்றுமை சீர்குலைந்துவிடக்கூடாது என்பதற்காக பேனர்கள் அரசியல் கட்சி சமுதாய தலைவர்கள் படங்கள் வைப்பது ஒலிபெருக்கி மூலம் பிரச்சாரம் உள்ளிட்டவற்றிற்கு கட்டுப்பாடு விதித்துள்ளனர். அரசியல் கட்சி பிரமுகர்கள் வந்தால் கூட நாங்கள் வந்துட்டு உள்ளே வந்து அவங்க இது கேன் வாஷ் பண்ணுறதோ வேறு எதுவுமே கிடையாது. வெளியில் வச்சு ஆராத்தி எடுத்து அப்படியே அவங்க போயிடுறதான். ஏன்னா அது வந்து ஊர் கட்டுப்பாடாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக அதுதான் ஊரில் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது. இங்கே வந்து நோட்டீஸ் ஒட்டுறது கொடி இதெல்லாம் இருக்காது. அப்படி ஓட்டு கேட்டு வந்தாலும் ரோட்டு முன்னாடி நின்று அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. உள்ளேலாம் வரமாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை ஓட்டு அவங்கவுங்க போட்டுக்கிடுவாங்க. வெளியில் யாரும் காட்டிக்கிற மாட்டாங்க. கல்யாணம் போஸ்ட்டு கட்சி போஸ்ட்டு எதுவுமே ஊருக்குள்ளே இருக்காது. எந்த கொடிகளும் இருக்காது. இங்கே அப்படி தான் எல்லோரும் அதையே கடைபிடிச்சிட்டு வருவாங்க ரொம்ப வருஷமாக. இந்த நடைமுறை 100 ஆண்டுகளை கடந்து 3 தலைமுறைகளாக கடைபிடிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கட்சிக் கொடியுடன் ஊருக்குள் வர கிராம மக்கள் அனுமதிப்பதில்லை. அரசியல் கட்சியினர் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்க அனுமதி இல்லை எனவும் அவரவர் விரும்பிய கட்சிகளுக்கு வாக்களித்துக் கொள்வதாகவும் கூறுகின்றனர். எலெக்ஷன் டைமோ அந்த மாதிரி இடத்துல இந்த கட்சி வேறுபாடு அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்காது. யாருக்கும் அவங்க பிடிச்சவங்க ஓட்டு போட்டுக்குருவாங்க. இந்த மாதிரி வந்தாங்கனால மாலை மரியாதை செலுத்தி எங்கள் ரோட்லேயே அனுப்பிச்சி விட்ருவோம். எங்கள் ஊரில் வந்து ரொம்ப கட்டுப்பாடு, பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நாங்கள் நடக்கிறோம். கொடி இருக்க கொடியோ போஸ்டரோ வால் போஸ்டரோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அந்தது எங்கள் ஊரில் அலோடு கிடையாது. வெளியூர் ஆளும் வந்தாலும் இங்கே ஒட்ட மாட்டாங்க. ஏன்னா இது கட்டுக்கோப்பான ஊர், எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க கரெக்டாக இருக்காங்க, நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வரமாட்டாங்க. இதே கட்சிக்காரங்க வந்தாலுமே அவங்களே மெயின் ரோட்லேயே நின்றுட்டு அவங்களே அவங்களோட அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு அவங்க அடுக்கு போயிடுவாங்க. ஊருக்குள்ளே வந்து யாரையும் எங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.